வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஹேர் கேர் ரொட்டின் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் எப்படி வந்து என்னோட ஹேரை ரொம்ப கேர் பண்ணுறேன், எல்லாமே நான் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறேன். பண்ணாம ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணுவேன் அந்த டைமுக்கு. டெய்லி ஹேர் பாத் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி வந்து நம்ம இந்த கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் வந்து ஹேர் ஃபால் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு வந்து டெய்லி ஷாம்பூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிரே ஹேர், கண்டிப்பா கிரே ஹேர் வந்து ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம், நீங்க வந்து டெய்லி ஷாம்பூஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கிரே ஹேர் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்கேல்ப் பயங்கரமா டேமேஜ் ஆகும், ரொம்பவே ட்ரை ஆயிடும் ஸ்கேல்ப். நீங்க வந்து டெய்லி இந்த கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ அதை கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சூடான தண்ணி நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் குளிக்கிறதுக்கு, ஜஸ்ட் வந்து ஒரு வார்ம் வாட்டர்ல வந்து ஹேர் வாஷ் பண்றேன். இப்ப எனக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வந்து கோல்டு வாட்டர்லயே வந்து ஹேர் வாஷ் பண்றேன். ஷாம்பூ யூஸ் பண்ணா வந்து ஹேர் க்ரோத் செமையா இருக்கும், கிரே ஹேர் ஸ்டாப் ஆயிடும், அதெல்லாமே வந்து சுத்தமா எனக்கு உடன்பாடு கிடையாது. ஷாம்பூன்றது நம்ம வந்து டஸ்டோ இல்ல வந்து ஆயில், நம்ம வைக்கிற ஆயில் கிரீஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதை வந்து கிளீன் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த ஷாம்பூ நம்ம வந்து யூஸ் பண்றது. மெயினா ஷாம்பூஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணும் போது உங்களோட ஹேருக்கு அது வந்து சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கணும். அட் த சேம் டைம் வந்து மைல்ட் ஷாம்பூஸ் வந்து அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்குங்க. ஷாம்பூஸ் நீங்க ட்ரை பண்ணும் போது கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பயங்கரமா ட்ரை ஆயிடும், இருக்கிற வந்து இருக்கிற ஒன்று ரெண்டு முடியும் வந்து கண்டிப்பா போயிடும். ஸோ ஷாம்பூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க. நான் இப்போ டோட்டலாக வந்து கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் வந்து ஷாம்பூஸ் நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே இப்போ நான் ஓனாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ஹெர்பல் ஷாம்பூஸ். ஸோ எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுது ஹெர்பல் ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ண பிறகு. என்னோட ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டு ஆயிருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோட ஓன் ரிசல்ட்ஸ் நான் வந்து நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வீட்லேயே எப்படி ஹோம்மேட் ஷாம்பூ நான் ரெடி பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸ்டிப் ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் நான் வீக்லி வந்து ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு வந்து பாத் எடுத்துப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு நான் வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஆயில்ஸ் வந்து என்ன மாதிரி ஆயில்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா எல்லாமே நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வீக்லி ஒரு ஆயில் நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஆயில் எப்படி நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆஃப்டர் வாஷ் நம்ம எப்படி கேர் பண்ணுறது, ஸோ வெட் ஏர் வந்து நம்ம எப்படி கேர் பண்ணுறது, ஸோ மைக்ரோஃபைபர் டவர்னு சொல்லிட்டு ஒன்று விற்குது இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி டேப் பை பண்ணாலே போதும், அது மொத்த வாட்டர் அது வந்து எடுத்துக்கும். இல்லை உங்களுக்கு வந்து மைக்ரோஃபைபர் டவர் வீட்டில் இல்லை அப்படின்னா வந்து பழைய டிஷர்ட்ஸ் இல்லைன்னா வந்து சுடிதர், காட்டன் சுடிதரோட ஷால்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதையும் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து இப்படி இப்படி அழுத்தி பிடிச்சாலே போதும், அது வந்து எல்லா தண்ணியும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்க வந்து இப்படி தேய்ச்சிலாம் வந்து நீங்க வந்து தலையை வந்து தவட்டணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுவே ரொம்பவே நல்லா இருக்கும். விண்டர்ல வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஸோ அந்த டைம்ல நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றேன். ரொம்ப ஹை ஹீட்ல வைக்க மாட்டேன், ஜஸ்ட் லோ ஹீட்ல வச்சுட்டு நான் நார்மலா நம்ம வந்து ஹேர் ட்ரை பண்ற மாதிரிதான் பண்ணுவேன். ஸோ ஹேர் ட்ரை பண்ணா வந்து கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் ஆகும், அதுவும் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றதுனால. ஸோ ஹேர் ட்ரையரை டோட்டலா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் எனக்கு இங்க இருக்க கிளைமேட் சேஞ்சுக்கு என்னால வந்து ஹேர் ட்ரையர் இல்லாம என்னால என்னோட தலையை வந்து காய வைக்க முடியாது. ஸோ விண்டர்ல மட்டும் நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றேன், மத்தபடி நான் வந்து சம்மர்ல வந்து ஜஸ்ட் வந்து சன்ல போய் ஒரு 10 minutes நின்னாலே வந்து என்னோட தலை ஆறிடும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ், கர்லர் இருக்கு, ஸ்ட்ரைட்னர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இப்போ வந்து ஹேர் ஸ்டைலிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடக்ட் அண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து டைரக்டா வந்து ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஹீட் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுங்க. உங்க ஹேர் இருக்கிற ஒன்று ரெண்டு முடியும் வந்து உடனே கொட்டிடும். நீங்க வந்து
ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாம நீங்க வந்து டேரக்டா ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸ்டைலிங் டூல்ஸ் வந்து ரொம்ப ஆஃபனா யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைலிங் ரொம்பவே ஹீட்டுங்க, அது வந்து கண்டிப்பா வந்து ஹேர் டேமேஜ் தான் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அவாய்டே பண்ண முடியல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே மறக்காதீங்க. அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளோட ஹேரை வந்து ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நான் என்ன ஹீட் ப்ரொடெக்ட் அண்ட் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 3 months ஒன்ஸ் இல்ல 6 months ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து ட்ரிம் பண்ணிடுவேன். ஸ்பிளிட் எண்ட்ஸ் இல்லாம பாத்துக்கணும். இல்லைன்னு வைங்களேன், ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வந்து டைரக்டா இங்க வந்து பிரிஞ்சுக்கிட்டே, ரெண்டா வந்து பிரிஞ்சுட்டே போயிட்டு ஸ்கேல்ப்ல இருக்க அந்த டோட்டல் ஹேரையே வந்து ஸ்டாப் பண்ணிடும். உங்களுக்கு திருப்பி அந்த ஹேர் க்ரோத்தே இருக்காது. ஸோ நீங்க வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க நார்மலா கீழே பண்ணிட்டு கீழே வந்து கட் பண்ணி எடுத்துட்டாலே போதும். நான் வந்து 3 months ஒன்ஸ் 6 months வந்து கண்டிப்பா ட்ரிம் பண்ணிடுவேன் ஹேரை. ஸோ இதுதான் என்னோட டோட்டல் ஹேர். நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஒரு பெரிய ஹேர் ஃபாலுக்கு அப்புறம் இப்போதைக்கு நான் கண்ட்ரோல்டாக இருக்கிறது இந்த ஹேர் தான். நெக்ஸ்ட் இன்டேக். இன்டேக் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு சப்ளிமெண்ட் வந்து பயோட்டின். பயோட்டின் ரிச் ஃபுட்ஸாக பார்த்து சாப்பிடுங்க. டேட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அயன் ரிச் ஃபுட்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ ஹேர் கேர்க்கோட இன்டேக்கோட டீடைல் வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ அது ஃபுல்லாக வந்து என்னென்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது ஹேர் கேருக்கு அப்படின்றத நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். என்னோட ஹேர் கேர் வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எப்படி நான் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஷாம்பூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அண்ட் மோரோவர் நான் கண்டிஷனர் நானும் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோவில் தனித்தனியாக போட்டு எப்படி நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.